இந்த வீடியோவில் நீதானி எந்தன் பொண்ணு வசந்தம் சீரியலில் இனி வரும் எபிசோடுகளில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணார்னா, இனிமேல் நான் அனோட வாழ்க்கையில் வரமாட்டேன் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு நேராக சுப்புக்கிட்ட சொன்னார். ஆனால் சுப்பு வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து ஒரு வாரம் டைம் தரேன், நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கி எங்களை போலவே இருக்கணும், உங்களோட பணக்கார வாழ்க்கை வந்து வாழக்கூடாது அப்படி மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணியிருந்தார். இந்த சேலஞ்சுக்கு வந்து சூர்யா ஒத்துக்கிட்டார். இந்த விஷயம் ஒரு வழியாக நம்ம மீராவுக்கு தெரிய போக, மீரா வந்து என்ன பண்ணாங்கன்னா நேராக போய் சூர்யாவோட அம்மாட்ட சொன்னாங்க. அவங்க நேராக இங்கே வந்தாங்க. வந்து சூர்யா வந்து கஷ்டப்படுறானே, இவனை வந்து வீட்டுக்கு கூட்டி போயிடலாம் அப்படிமே சொல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, நீ இங்கே தங்கிடு, இப்போ தான் ஒன்று பழைய சூர்யமாக இருக்கிற அப்படிமே சொல்லி பாராட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, நீ வரும்போது அன்னோட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சூர்யாவுக்கும் ஒரு பவர் வந்திருக்குது. என்ன நினச்சாருன்னா, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் அணு விதையை தான் சொன்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது, இனிமேல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்க மாதிரி அங்கேயே தங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலனியில் வந்து நிறைய வேலைகள் தொடர்ந்து செஞ்சுருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம சுப்பும் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா காலனியர்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சுப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருனா அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்காரு. நம்ம புஷ்பை வந்து ஒரு வழியாக நம்ம சூர்யாவை ஏற்றுக்கிட்டாங்க. சுப்பு மட்டும்தான் ஏற்றுக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு வாரம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படி மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரகுபதி வந்து நிறைய பிளான் பண்ணார் சூர்யா வந்து எப்படியாவது இங்கேருந்து அனுப்பிடலான்னு. ஆனால் அது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அந்த இளவட்ட கல்லை மட்டும் தான் இன்னும் சூர்யா வந்து தூக்காமல் இருந்தார். அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எபிசோட தூக்கிட்டார். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக காலனிற்கு எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, சூர்யாக்காக நேராக போய் நம்ம சுபு வீட்டில் பேசினாங்க. ஆனால் சுபு வந்து என்ன பண்ணார்னா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிமே சொல்லிட்டார். ஏன்னா இன்னும் என் மனசில் வந்து சூர்யா வந்து இடம் பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தார். ஆனால் இது வந்து பொய்யாக தான் தெரியுது. ஏன்னா நம்ம அணுவுக்கு வந்து அம்மா போட்டிருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டோடு வெளியே அனுப்பிட்டு நம்ம சூர்யா தான் அணு வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. அப்போவே நம்ம சுப்பு வந்து என்ன பண்ணார்னா, சூர்யா வந்து அவங்க பொண்ணை வந்து எப்படி பார்த்துக்கிறாரு அப்படிங்க மாதிரி ரகசியம் பார்த்துக்கிட்டாரு. அப்போவே அவரோட மனசு வந்து மாறிடுச்சு. இருந்தாலும் அவர்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சூர்யோட வயசு தான். ஏன்னா இவர் வயசு தான் பார்த்திங்கன்னா அணுவோட அதிகமாக இருக்கனால அவர் யோசிக்கிறாரு. அதன் காரணத்தை என்ன பண்ணார்னா, அணுவுக்கு வந்து அனிருத் வந்து மாப்பிள்ளையை பார்த்துருந்தாரு. அந்த கல்யாணம் நின்று போச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம சம்பத்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு இருந்தாங்க. அந்த கல்யாணம் நின்று போச்சு. இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அணுவுக்கு வந்து ரெண்டு கல்யாணம் நின்று போச்சு. அதனால் ரொம்ப கவலைகள் இருக்கார் நம்ம சுப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யாவை எப்படியே கட்டி வச்சிடலாங்க மாதிரி தான் நம்ம புஷ்பம் வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சுப்பு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வழியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அணுகு பாதுகாப்புக்கு வேண்டி கண்டிப்பாக சூர்யா கல்யாணம் வச்சிருவார். ஏன்னா இவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இடையில ரவுடி பசங்களும் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த சமயம் வந்து சுப்புவால் எதுவும் பண்ண முடியல, சூர்யா வந்து காப்பாற்றினார். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம சுப்பு வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பார். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சூர்யாவை ஏற்றுப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நேராக சூர்யா வீட்டில் போய் பேசி கல்யாணத்துக்கு வந்து சம்பவம் தெரிவிப்பார். அதுக்கப்புறமா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூர்யா மற்றும் அணு இவங்களோட கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்ச கையோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அணு வந்து நேராக சூர்யாவுக்கு போவாங்க. போனதுக்கப்புறம் தான் நம்ம அணுவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நிறைய மருமகளும் என்ன இருந்துகிட்ருக்குது, அதாவது நம்ம தங்கச் மற்றும் சூர்யா இவங்க எப்படி ஃப்ரெண்டானது, அதுக்கப்புறம் தேவநந்தினி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம அணுவுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அணு வந்து சூர்யோட வாழ்க்கையில் இருக்காங்களா இல்லை வெளிக்கு போகிறாங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.